வணக்கம் மக்களே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு தெரியும். நாங்கள் ஃபெப்ரவரியில் போய் பெங்களூரில் ஸ்டே பண்ணோம், பட் நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு வாழ்க்கையில். அதனால என்னால் இந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி போட முடியல. இப்போ தான் டைம் கிடச்சிது, ஒரு வழியாக எடிட் பண்ணிவிட்டு இப்போ போடுறேன் நான். பெங்களூரில் ஷாப்பிங்க்குன்னு ஃபேமஸாக இருக்கிறது சர்ச் ஸ்ட்ரீட் அண்ட் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். ஸோ அது ரெண்டுத்தையுமே விசிட் பண்ணலான்னு லாஸ்ட் மினிட் பிளானில் கிளம்பினோம். பார்க்கிங் ஏரியாஸ்லாம் பெருசாக அங்கே இருக்காது, ரிஸ்க்கு அப்படின்றதால நேராக நாங்கள் மெட்ரோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போது இந்த மெட்ரோ சர்ச் ஸ்ட்ரீட்டில் தான் எக்ஸிட் ஆச்சு. வெளியில் வந்தால் இந்த த்ரிஃப்டட் ஜாக்கெட்ஸ், வின்டர் வேர், அதெல்லாம் வந்துட்டு லெஸ் ப்ரைஸில் பிளாட்ஃபார்ம்லலாம் நிறைய விற்றுட்ருந்தாங்க. என்டர் ஆகும்போது அந்த சர்ச் ஸ்ட்ரீட் ஒன்றும் அவ்வளோ ஆக ஓகோன்னு இல்லை, என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் உள்ளே போக போக தான் வந்துட்டு ரியல் சர்ச் ஸ்ட்ரீட்டோட வைப் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சது. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ரெஸ்டோ பார்ஸ் அங்கே இருந்துச்சு, எல்லாம் லவுட் மியூசிக், லைவ் மியூசிக் நிறைய இருந்துச்சு. பட் நாங்கள் குழந்தைய தூக்கிட்டு அங்கெல்லாம் எங்கேயும் போகிற நிலமையில இல்லை நாங்கள். அதனால நாங்கள் அப்படியே ரோட்லேயே நடந்து போயிட்டே இருந்துட்டு ஃபுல்லாக அந்த வைப்லாம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே அங்கே ஒரு பேக்கரி இருந்தது, ஆட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கொஞ்சம் க்ரௌடாக வேறு இருந்துச்சு. சரி, பாப்பாவுக்கும் பசிக்குது, நம்ம எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அங்கே ஒரு ஸ்நாக்கிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே இருந்து ஒரு ஆட்டோ எடுத்துட்டு நாங்கள் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டோம். அண்ட்டடா, ஒரு வழியாக நாங்கள் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மெயின் ரோட் ஃபுல்லாக இந்த மாதிரி பெரிய பெரிய பிரைடல் ஷாப்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. நீங்கள் வெட்டிங் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் யுவர் ஒன் ஸ்டாப் ஷாப். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பிரைடுக்குலேருந்து க்ரூம்லேருந்து பிரைட்ஸ் மேட்லேருந்து க்ரூம்ஸ்மேன்லேருந்து ஃபுல் ஃபேமிலிக்கும் இங்கேயே நீங்கள் எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சிடலாம். ஆனால் நம்ம இங்கே வந்தது பிரைடல் ஷாப்பிங் பண்ணுறதுக்கா இல்லையே, ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தானே. இந்த ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு சந்து சந்தாக நிறைய போகுது. அந்த சந்துக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். எல்லாமே செம சீப் ப்ரைஸ்லாம் இருக்குது ஆல்ரெடி. ஆனாலும் நீங்கள் இன்னும் பார்கெயின் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக பார்கெயின் பண்ணால் இன்னும் கம்மி விலைக்கு கிடைக்கும். இப்பதான் பார்த்தலாமா ஒரிஜினல் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்திருக்கோம் நம்ம. ஆமா, ஆனா காலியா இருக்கு, ஓரமா வந்து நில்லு, வண்டிங்கெல்லாம் நிறைய போகுது. நாங்கள் போனப்போ இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 8:39 இந்த நைட். ஸோ நிறைய கடைங்க க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ஸ்ட்ரீட் சைட் வெண்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னு நினச்சி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லாவே பார்கெயின் பண்ணலாம். ஏன்னா கடை மூடணுங்கிறதுக்காக விற்றா போதும்னு இன்னும் கம்மி விலைக்கு கூட அவங்க நிறையா கொடுத்துருந்தாங்க. நான் அந்த மாதிரி தான் ஒரு பேகு, ஒரு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கினேன். நீங்கள் நல்லா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த குழந்தை குட்டியெல்லாம் வீட்டில் விட்டுட்டு வெறும் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் தனியாக போனால் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இங்கே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். தேடி கண்டுபிடிச்சி பார்கெயின் பண்ணி நல்லா ஷாப்பிங் பண்ணலாம். இந்த டிசைனர் பிளவுசஸ், பிரைடல் பிளவுசஸ் எல்லாமே அவங்க டிசைன் பண்ணி மெட்டீரியல் வச்சுருக்காங்க. நீங்கள் எது கேட்டிங்கெல்லாம் அது சூஸ் பண்ணி அவங்களே கூட தைச்சி கொடுத்துருவாங்க. மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்தா எல்லாமே ரெடிமேடில் கிடைக்கிது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக சொல்கிறாங்க ஆக்சுவலி, பட் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னும் ரெண்டு பெங்களூர் வீடியோ பாக்கி இருக்குது, அதை நான் சீக்கிரம் எடிட் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.